மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி ஆன்லைன்ல பண்றது, வெவ்வேறு மதத்தை சார்ந்தவர்கள் கலப்பு திருமணம் செய்யும்பொழுது அது எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது, நான் ஆல்ரெடி கிறிஸ்டின் முறைப்படி மேரேஜ் ஆயிடுச்சு, இல்லாட்டி முஸ்லீம் முறைப்படி மேரேஜ் ஆயிடுச்சு, இந்து முறைப்படி மேரேஜ் ஆயிடுச்சு, பட் எங்களுக்கு ப்ராப்பராக அதை நாங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் இருக்கிறோம், அது எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, எங்களுடைய மதத்தின்படி எங்களுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பேப்பர் கொடுத்துருக்குறாங்க, இது போதுமானதா அல்லது நம்ம அரசாங்கத்தின்படி ரிஜிஸ்ட்ரேஷன் மறுபடியும் பண்ணணுமா? வணக்கம், ஜி கே ஜே கே சான் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் ஆன்லைனில் மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஆன்லைனில் திருமண பதிவு எப்படி செய்கிறது? ஓகே, திருமண பதிவு செய்யறதுக்கு முக்கியமா நம்ம ரெண்டு விஷயங்கள் கவனிக்க வேண்டியது. ஆண் பெண், அதாவது மாப்பிள்ளை பெண்ணுக்கு என்னென்ன வயசு இருக்கணும் பாத்தீங்கன்னா, ஆணுக்கு வந்து 22 பூர்த்தியா இருக்க வேண்டும், பெண்ணுக்கு வந்து 18 பூர்த்தியா இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் அவங்க திருமணமாக தகுதி உடையவர்கள். இரண்டாவது அவங்களுடைய ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப் ரொம்ப முக்கியம். அடுத்தது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கொண்டு வருகிற சாட்சிகளுடைய அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், இவ்வளவுதான் அவங்களுக்கு ப்ரூஃப் தேவைப்படுது. இது இல்லாம சில விஷயங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டாதான் ப்ராப்பரா அதை பண்ணிட்டு வர முடியும். ஆன்லைன்ல ரிஜிஸ்டர் பண்ணது ரொம்ப சுலபமான விஷயம், ஆனா அதை பார்த்து பொறுமையா பாத்துக்கிட்டீங்கன்னா எந்த வகையில உங்களுடைய திருமணம் வச்சு நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றீங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அழகா அதை நீங்க ஃபில்அப் பண்ணிட்டு போயிடலாம். உதாரணத்துக்கு கலப்பு திருமணம் செய்யறாங்களே, அதை பத்தி தான் நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறோம். நிறைய பேர் இந்து முறைப்படி பண்ணுவாங்க, கிறிஸ்டின் முறைப்படி பண்ணுவாங்க, முஸ்லீம் முறைப்படி பண்ணுவாங்க. இந்த வீடியோல கலப்பு திருமணம், வெவ்வேறு மதத்தை சார்ந்தவர்கள் கலப்பு திருமணம் செய்யறாங்க, அது ஆன்லைன்ல எப்படி பதிவு பண்றாங்கன்றத பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா டீடைலா ப்ராப்பரா நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஜி கே வித் ஜே கே சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. இது போல் நீங்க செய்யும்போது நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்க நோட்டிபிகேஷன்ல ஒன்னுக்கு வந்து சேரும், உங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கும். வாங்க எப்படி ஆன்லைன்ல திருமணத்தை பதிவு செய்யலாம்னு பாக்கலாம். மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன்லைனில் நம்ம பண்ண போகிறோம். இந்த வெப்சைட்டோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் டச் பண்ணாவே இந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போயிடுவீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு தான் உள்ளே போகணும். இன்கேஸ் ஃபஸ்ட் டைம் நீங்கள் போகிறீங்கன்னா அதில் பயனர் பதிவுன்னு ஆப்ஷன் இருக்கும், நாங்கள் கை காட்டியிருக்கேன் பாருங்கள். அது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா புதுசாக நீங்கள் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கும். ஜஸ்ட் ஒரு 2 தான், உங்களுடைய ஃபோன் நம்பர், மெயில் ஐடி, அப்புறமா உங்கள் ஆதார் நம்பர் போட்டு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கும். இந்த ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 வேலிடிட்டி. அடிக்கடி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, அதனால் அடிக்கடி யூஸ் பண்ணிட்டு இருந்தால் நல்லது, அதனால தான் போட்டிருக்காங்க 3 தான் இது வேலிட் ரிஜிஸ்ட்ரேஷன். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் யார் யாரெல்லாம் பண்ணலான்னா, திருமணம் ஆனவங்க, அதாவது திருமணம் ஆக போகிறவங்க, அதோட ஃப்ரெண்ட்ஸை கூட பண்ணலாம். யார் வேணாலும் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம், அவங்க மூலியமாகவும் இந்த திருமணத்தை நீங்கள் பதிவு செய்யலாம். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் முடிச்ச பிறகு லாகின் பண்ணி உள்ளே போயிடுங்க. லாகின் பண்ணி உள்ளே போயிட்ட பிறகு இப்போ நம்ம வந்து திருமணத்தை பதிவு செய்ய போகிறோம். இந்து திருமணம் என்று இருக்குது, திருமண பதிவு போயிடுங்க. இந்து திருமணம் வரும், அடுத்தது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு திருமண பதிவும் ஒன்றுன்னு போட்டிருக்கோம். இந்து திருமணம் பொறுத்த வரைக்கும் இந்து மாப்பிள்ளை இந்து, பொண்ணு இந்து, அப்படி இருக்கும்போது இந்து திருமணத்தை நம்ம சூஸ் பண்ணிட்டு போயிடலாம். இன்கேஸ் கிறிஸ்டின் ஹிந்து இல்லாட்டி முஸ்லீம் ஹிந்து கலப்பு திருமணம், கலப்பு மதத்தை சார்ந்த வெவ்வேறு மதத்தை சார்ந்தவங்க திருமணம் செய்யும்பொழுது நீங்கள் வந்து திருமண பதிவும் ஒன்று நீங்கள் போத்து நல்லது. இந்து திருமண பதிவு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். அதில் டீட்டெயில் நம்ம பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மணமகள் பெண்ணுக்கு வந்து 18 பூர்த்தியாக இருக்க வேண்டும், இப்போ மாப்பிள்ளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 22 பூர்த்தியாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவங்க தான் வந்து திருமணம் செய்து கொள்ள முடியும் சட்டம் சொல்லுது. அது பார்த்திங்கன்னா மணமகளுடைய ஏஜ், ரெண்டு பேருடைய ஏஜ் ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப் முக்கியம். அப்புறமா பார்த்திங்கன்னா சர்வீஸ் சார்ஜஸ் என்னென்ன இருக்குதுன்னு டீட்டெயில் அதில் போட்டிருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா எந்த ஏரியா அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறாங்க, மணமகனுடைய அட்ரஸ் ப்ரூஃப் வச்சு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறாங்களா, அந்த அவருடைய முகவரியை வைத்து அந்த முகவரியில் இருக்கிற ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறாங்களா, இல்லாட்டி மகளுடைய அதாவது மணமகளுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் போயிட்டு அவர்களுடைய முகவரியை வைத்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறாங்கன்னு பிரித்து பார்க்கறது ரொம்ப நல்லது. முன்னாடியே இது பிளான் பண்ணிக்கோங்க. இதோட டீட்டெயில்ஸ்லாம் பக்காவாக போட்டிருப்பாங்க, ஒரு தடவை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது பார்த்தீங்கன்னா விட்னஸோடைய டீட்டெயில்ஸ், அவங்களோட ஐடி ப்ரூஃப் ரொம்ப முக்கியம். விட்னஸ் யார், ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கலாம், இல்லாட்டி உங்கள் அப்பா அம்மா எடுத்துக்கலாம். இந்த வீடியோவில் கலப்பு திருமணத்தை பற்றி நான் சொல்கிறேன். உதாரணத்துக்கு வெவ்வேறு மதத்தை சார்ந்தவர்கள் திருமணம் நடக்க போகுது, இல்லாட்டி திருமணம் நடந்து முடிந்தது, இந்த ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம். திருமணம் நடக்க போகுதுன்னா அந்த டேட்டு வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். நீ இப்போ 2 முன்னாடி நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்க போகிறீங்கன்னா 2 எனக்கு கல்யாணம் இருக்குன்னா நீங்கள் வந்து திருமணம் நடக்க போகுது அப்படின்னா ஒன்றும் இல்லை, டேட்டை மாற்றி கொடுக்க போகிறீங்க அவ்வளோதான். இல்லைங்க எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு, 8 ஆயிடுச்சு, 10 ஆயிடுச்சு, நான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் இருக்கிறேன்னிங்கன்னா அதுலேயே நீங்கள் டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். என்ன ஒன்று அவங்களுக்கு சார்ஜஸ்ஸு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும், அது மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்து முறைப்படி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சார்ஜஸ்ஸும் எல்லாருக்கும் சார்ஜஸ் ஒரே
ஒரே மாதிரி தான் வரும். இந்த இந்து முறைப்படி பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் கொஞ்சம் பக்காவாக கொடுக்க வேண்டியிருக்கும். அவங்களுடைய மாப்பிளுடைய பேர், அப்புறமா மனைவியோட பேர், சாட்சியினுடைய விவரங்கள், எல்லா டீட்டெயிலும் கொடுக்க வேண்டியிருக்கும். இந்து பதிவு பத்திரிக்கும் டீட்டெயில்டாக நீங்கள் கொடுக்கணும். இல்லை நீங்கள் கலப்பு திருமணம் பண்ணி பண்ணுறீங்களான்னா தமிழ்நாடு திருமண படிவம் ஒன்றுன்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. மாப்பிள்ளை இந்து, பொண்ணு கிறிஸ்டின். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சும்மா ஒரு ஃபார்முலாவுக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்கள். மாப்பிள்ளை இந்து, பொண்ணு கிறிஸ்டின். இவங்க வந்து அப்பா அம்மா சம்மதத்தில் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி மேரேஜ் ஆகிடுச்சு, அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறாங்க. எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இல்லைங்க எனக்கு அது தேவையில்லை, நான் இனிமேல் தான் பண்ண போகிறேன்னா அதுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அட்ரஸ் அதனுடைய டேட்டை மாற்றினாவே போதும் உங்களுக்கு. ஆல்மோஸ்ட் டேட்டு தான் வித்தியாசமே தவிர மற்றபடி இங்கே கொடுக்க டீட்டெயிலாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். கல்யாணம் நடந்து முடிந்த கல்யாணம்னா அவங்களுடைய கல்யாண பத்திரிக்கை கொடுக்க வேண்டியிருக்கும், எந்த இடத்துல கல்யாணம் நடந்தது டீட்டெயில்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். இல்லைங்க நடக்க போதாலும் அவங்களுடைய டீட்டெயில்ஸும் கொடுக்க வேண்டியிருக்கும். எந்த இடத்துல கல்யாணம் நடத்த போகிறீங்க, எந்த பாஸ்டர் வச்சு நடத்த போகிறீங்க, இல்லாட்டி எந்த ஐயரை வச்சு நடத்த போகிறீங்க, எந்த மண்டபத்தில் கல்யாணம் பண்ண போகிறீங்க, எந்த அவருடைய முகமதியர்னா அவங்களுடைய எந்த இடத்துல அவங்க பண்ண போகிறாங்க, கல்யாணம் பண்ண போகிறாங்கன்னு விஷயத்தை கொடுக்க வேண்டியிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்து திருமண பதிவு இவ்வளோ டீட்டெயில் கொடுக்க வேண்டியிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கலப்பு திருமண டீட்டெயில் நான் சொல்கிறேன் பாருங்கள். வெவ்வேறு மதத்தை சார்ந்தவர்கள் திருமணம் செய்கிறாங்க, தமிழ்நாடு திருமண படிவம் ஒன்று. நான் இதுவும் இங்கிலீஷில் நான் டைப் பண்ணி காட்டுறேன். தமிழில் நீங்கள் வேணும்னா மேலே போட்டிருக்கோம், அதில் நீங்கள் தட்டு வச்சுன்னு போட்டிருக்கோம், அதை நீங்கள் தொட்டிங்கன்னா நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் சுலபமாக இருக்கிறதுனால நான் சும்மா சுலபமாக உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 8 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிடுச்சு, அவர் வந்து இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறாரு. அப்போ அவரோட டேட்டை போட்டிங்கனாவே அவருக்கு எவ்வளோ ஃபீஸ் கட்டணும் டீட்டெயில் அதில் கொடுத்துருக்கும். அப்புறமா அவர் என்ன அட்ரஸில் இருக்கிறாரு, அந்த திருமணமான கணவருடைய அட்ரஸ் கேட்கும், இல்லாட்டி மனைவியோட அட்ரஸ் கேட்கும். நீங்கள் அந்த அட்ரஸை கொடுத்துட்டிங்கன்னா அந்த அடுத்த காலத்துக்கு அது போயிடும். அடுத்த காலம் பார்த்திங்கன்னா கணவருடைய டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். கணவருடைய டீட்டெயில்ஸ், அவருடைய பெயர் என்ன, அவங்க அப்பா அம்மாவோடைய டீட்டெயில்ஸ் என்ன, எல்லா டீட்டெயிலும் கொடுக்க வேண்டியிருக்கும். முக்கியமாக அட்ரஸ் ரொம்ப முக்கியம். நீங்கள் கொடுக்கக்கூடிய அட்ரஸை வைத்து தான் அது ரிஜிஸ்ட்ரேஷனுடைய ஆஃபீஸை தேர்ந்தெடுத்து கொடுக்கும். ஸோ அட்ரஸ் ப்ரூஃப் முக்கியம், அட்ரஸும் ரொம்ப முக்கியம். இந்த அட்ரஸ் நீங்கள் ஃபில் பண்ணி முடிச்சிட்ட பிறகு அப்புறமா கணவனுடையது, அப்புறமா ஒய்ஃபோடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். எல்லா டீட்டெயிலும் ரெண்டு பேரோட டீட்டெயில் கொடுத்த முடிச்சிட்ட பிறகு விட்னஸோடைய டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். அவங்களுடைய ஐடி ப்ரூஃப், டிரைவிங் லைசன்ஸோ, ஆதாரோ, ஆதார் எல்லா டீட்டெயில் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். கணவன் மனைவி திருமணம் ஆயிடுச்சு இல்லையா, எப்போ திருமணம் ஆச்சு அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க, அவங்க டேட் ஆஃப் பர்த் எல்லாம் கொடுத்துட்டாங்க, அவங்க எவ்வளோ ஃபீஸ் கட்டணும் டீட்டெயிலும் அது காட்டிடும். எல்லா டீட்டெயிலும் முடித்த பிறகு அப்புறமா ப்ரூஃபோட டீட்டெயில்ஸுக்கு போயிடும். என்ன ப்ரூஃப் நீங்கள் என்ன திருமணமானதுக்கு என்னென்ன ப்ரூஃப் உங்கள்கிட்ட இருக்குன்ற மாதிரி கேட்டோம். அது நீங்கள் வந்து திருமண இது வச்சுருப்பீங்க இல்லையா, ஆமாங்க, திருமண அழைப்பு இதை வச்சுருப்பீங்களா, அது கூட நீங்கள் கொடுக்கலாம். இல்லைங்க நான் கிறிஸ்துவ முறைப்படி கலர் பண்ணிட்டோம், அவங்க வந்து உங்களுக்கு எனக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்குறாங்க, அதை வச்சு பண்ணலாமா, கொடுக்கலாம். நீங்கள் அந்த ஃபார்ம் வச்சு கொடுக்கலாம். நிறைய பேர் கேட்குறாங்க எனக்கு கிறிஸ்துவ முறைப்படி மேரேஜ் ஆச்சு, முஸ்லீம் முறைப்படி மேரேஜ் ஆச்சு, எனக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கொடுத்துட்டாங்க, அது ஒன்றே போதுமா, இல்லை நீங்கள் மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் மறுபடியும் பண்ண வேண்டியிருக்குமா கேட்டிங்கன்னா, இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் என்று பொறுத்த வரைக்கும் இப்போ பிரச்சனை கிடையாது. இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு ஃபாரினில் போடுறீங்க, வெளிநாட்டுக்கு நீங்கள் போகிறீங்க, வெளிநாட்டில் செட்டில் ஆக போகிறீங்க, ஏதோ ஒரு விசா வாங்குறீங்க விஷயம் போது இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனையாகும். ஸோ நீங்கள் வந்து மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன்லைனில் பண்ணுறது நல்லது. மத ரீதியாக கொடுக்கறது வந்து அந்த மதத்தில் இருக்கிறவங்களும் ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுக்குறாங்களே தவிர அரசாங்கத்தில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது ரொம்ப அவசியம். டீட்டெயில் ஆஃப் மேரேஜ், அப்புறமா பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் டீட்டெயில்ஸ், ஒய்ஃப் டீட்டெயில்ஸ், அப்புறமா பார்த்திங்கன்னா விட்னஸ் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அவங்களுடைய ப்ரூஃபோடைய டீட்டெயில்ஸ். இந்த ப்ரூஃப் டீட்டெயில்ஸ் கொடுத்து முடிச்சிட்ட பிறகு பேமெண்ட்டுக்கு போயிடுங்க. எவ்வளோ அமௌண்ட் இங்கே கட்ட வேண்டியிருக்கும் டீட்டெயில்ஸ் அது காட்டும். அந்த டீட்டெயில் நீங்கள் பேமெண்ட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு இது ஒரு PDF வந்துடும். இந்த PDF படிவத்தை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். இந்த டவுன்லோட் பண்ணி அதில் ஃபோட்டோஸ் ஒட்ட வேண்டியிருக்கும். கணவனுடைய ஃபோட்டோஸ், மனைவியுடைய, அதாவது மணமகன் மணமகளுடைய ஃபோட்டோஸ் நீங்கள் ஒட்ட வேண்டியிருக்கும். விட்னஸ் யார் யாராக இருக்கலாம்னு நிறைய பேர் கேள்வி வரும். விட்னஸை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி திருமணம் ஆனவங்க அப்பா அம்மாவை தான் விட்னஸாக எடுத்துக்க முடியும். இல்லை இப்போ தான் திருமணம் ஆக போகுது, ஒரு இன்னும் 3 மாதம் கல்யாணம் வச்சுருக்கிறோம், அப்போ வந்து நாங்கள் வந்து அப்பா அம்மா எங்களுக்கு சம்மதிக்கலை, நாங்கள் அப்படி கல்யாணம் பண்ண போகிறோம்னா அவங்களோட விட்னஸ் ப்ரூஃப் வந்து ஃப்ரெண்ட்ஸாக மாறிடும். ஆட்டோமேட்டிக்காக அதில் ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வந்துடும், இல்லாட்டி அதர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வந்துடும். நீங்கள் அதை சூஸ் பண்ணிவிட்டு கூட போகலாம். அப்பா அம்மா கல்யாணம் பண்ண, அப்பா அம்மாவுடைய சம்மதத்திலே கல்யாணம் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதை விட ஆசீர்வாதமானது ஒரு விஷயமே கிடையாது. அதனால் இதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க, கொஞ்சம் யோசிச்சுக்குங்க. திருமணம்ன்றது வாழ்க்கையில் ஒரு முறை தான் வரும். எல்லாரையும் பகைச்சிட்டு நம்ம திருமணம் செய்ய முடியாது, எல்லார் மனசும் கஷ்டப்பட்டும் திருமணம் செய்ய முடியாது. அதனால் கொஞ்சம் யோசிச்சுக்குங்க. இது அட்வைஸாக எடுத்துக்கோன்னா ஓகே, நம்ம மேட்ருக்கு வருவோம்.
அதனால் இப்போ நீங்கள் ப்ரூஃப் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து முடிச்சிட்ட பிறகு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிடிஎஃப் அந்த வந்ததுலேயே அதில் டீட்டெயில்ஸ் இல்லைன்னு ஃபோட்டோஸ்லாம் ஒட்டி முடிச்சிட்ட பிறகு நீங்கள் இப்போ அப்பாயின்மெண்ட் வாங்கணும். அப்பாயின்மெண்ட் வாங்குறது எப்படின்றது நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் அதே ஒரு இன்கேஸ் நீங்கள் டைப் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க டக்குன்னு கரண்ட் போச்சுன்னா இன்னும் பயப்பட தேவையில்லை. உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் டிராஃப்ட்லேயே இருக்கும். அந்த டிராஃப்ட்டில் போயிட்டு விண்ணப்ப படிவம் அது போட்டிங்கனாவே தெரிஞ்சிடும். விண்ணப்பத்தின் நிலை நீங்கள் போட்டிங்கனாவே ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா அது டீட்டெயில்ஸ்லாம் டிராஃப்ட்லேயே இருக்கும். உதர போய் செக் பண்ணிக்கலாம். தப்பு இருந்தால் கூட திருத்திக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வேறு ஏதாவது ப்ரூஃப் மாற்றணுன்னா கூட மாற்றிக்கலாம். எல்லாமே உதர செக் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் மறுபடியும் இது ஓட்டி காட்டுறேன். என்னென்ன ப்ரூஃப் கொடுத்துக்கிறோன்ட்டு ஒவ்வொரு செக் பண்ணிக்கலாம். மாற்றினா மாற்றிக்கலாம். இது ஒரு நல்லது தானே. தப்பு மிஸ்டேக் இருந்தால் முன்னாடியே பார்த்து திருத்திக்கிறது ரொம்ப நல்லது. இதெல்லாம் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ப்ரூஃபோட டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் பக்காவாக கொடுக்கணும். மறுபடியும் சொல்கிறேன், இந்த டீட்டெயில்ஸோடைய விஷயம் மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷனுடைய டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஃபில்அப் பண்ணி முடிச்ச பிறகு அது ஒரு பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுலேயே காட்டும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து கணவன் மனைவி அதாவது மணமகன் மணமகளுடைய இடத்துல ஃபோட்டோஸ் ஒட்ட வேண்டியிருக்கும். விட்னஸுடைய ஃபோட்டோஸும் நீங்கள் ஒட்ட வேண்டியிருக்கும். அடுத்தது அவங்களுடைய ப்ரூஃப் டீட்டெயில்ஸ் எல்லாமே பக்காவாக எடுத்துக்கிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா அதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷனுடைய டேட்டுக்கு நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கணும். ஆல்ரெடி எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு இப்போ நான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னா நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். இல்லைங்க நான் ஒரு 2 மாதத்துக்கு அப்புறமா மேரேஜ் பண்ண போகிறேன் அந்த மேரேஜ் டேட்லேயே நான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாலும் நீங்கள் அந்த அப்பாயின்மெண்ட் டேட்டில் போய்ட்டு நீங்கள் உங்களோட மேரேஜ் என்ன டேட்டோ நீங்கள் அந்த டேட்டில் எனக்கு தேடி பார்த்தீங்கன்னா கிடைக்கும். சில நேரத்தில் வந்து ஃபுல்லாகிட்டு இருக்கும், சில நேரத்தில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அதிலே போய் பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான ஒரு விஷயந்தான். இன்கேஸ் அதில் அவைலபிளாக இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் மேரேஜை தள்ளி போட முடியாது இல்லையா. ஸோ மேரேஜை வச்சுட்டு ஒரு 2 டேஸ்க்கு அப்புறமா கூட நீங்கள் தேடி பார்க்கலாம். அந்த நேரத்தில் போய் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன ப்ரூஃப் கொடுக்குறீங்களோ அந்த ப்ரூஃபோட டீட்டெயில்ஸ் பக்காவாக நீங்களுடைய ஃபார்மில் வந்திருக்கா டவுன்லோட் பண்ண பிறகு உதட செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி முடிச்ச பிறகு நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்கணும். இந்த அப்பாயின்மெண்ட் எப்படி வாங்கணும்னா அதே வெப்சைட்டில் போய்ட்டு உங்களோட விண்ணப்பத்தின் நிலை இருக்கு இல்லையா அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாவே உங்களோட ஸ்டேட்டஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நான் கொஞ்சம் தெளிவாக சொல்ல பார்க்குறேன். நீங்கள் ப்ராப்பராக எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்ட பிறகு அதே வெப்சைட்டில் மறுபடியும் போனீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் நீங்கள் கிளிக் பண்ணி போயிட்டீங்கன்னா உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் எந்த ஏரியாவோ அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் எப்போ அவைலபிளாக இருக்குது அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த அப்பாயின்மெண்ட் டேட்டில் தான் நீங்கள் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி என்னென்னலாம் நீங்கள் பூர்த்தி செஞ்சீங்களோ என்னென்னலாம் ஃபில்லப் பண்ணீங்களோ எல்லாத்தையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அந்த டீட்டெயில்ஸ் கூட உங்களுடைய டாக்குமெண்ட்ஸில் என்னென்ன ப்ரூஃப்லாம் வைக்கணும் எல்லாமே அட்டாச் பண்ணி மாப்பிள்ளை பொண்ணு விட்னஸ் அப்பா அம்மா யார் இருந்தாலும் சரி அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட என்னென்ன தகவல் நீங்கள் கொடுத்தீங்களோ அதெல்லாம் கொண்டு போயிட்டு அந்த அப்பாயின்மெண்ட் டேட்டில் நீங்கள் போனீங்கன்னா உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராப்பராக முடிஞ்சிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். மற்ற வீடியோவில் மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.